கதை ஏழுபடி. சூப்பர் ஸ்டாரை கண்டதும் துள்ளி குதித்த ரசிகை, மிரண்டு போன அவருடைய தந்தை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போற்க முடியாது, யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. வாழ்க்கையில சூப்பர் ஸ்டாரை ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே, செலிபிரிட்டியா இருக்கட்டும், நார்மலா நம்ம பாமர மக்களா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பர் ஸ்டாரை வாழ்க்கையில ஒரு தடவை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்துல இருப்போம். இன்னைக்கு அவங்களுடைய ஆசை கனவு நிறைவேறிருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க துள்ளி குதிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், செலிபிரிட்டியா இருக்கட்டும், இப்ப கூட டோனி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நான் கூச்சப்பட தேவையில்லை, நான் வாழ்க்கையில என்னுடைய கனவு என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு முறையாவது சந்திக்கணும் அப்படின்றா, என்னுடைய கனவு என்னுடைய ஆசை நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருமையா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதையும் நான் ஒரு பதிவாவே போட்டிருந்தோம், நீங்க பாத்துருக்கீங்க. தலைவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜனநாயக கடமையாற்ற அவரு சென்றிருந்தாரு, எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஓட்டு போட்ட பிறகு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்திருந்தாரு, அதாவது ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னாதான் பெருமை கௌரவம், ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னா அது பெருமை கிடையாது கௌரவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி, ஒரு மரண பதிலடி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூடாது, எல்லாரும் அந்த ஓட்டு போடணும், நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக கடமை அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஓட்டு போட வந்ததுமே என்னென்ன அதிர்வலை எல்லாம் உண்டாச்சு தெரியுங்களா? தலைவரை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே கேமரா மயம் தாங்க, ஒரே ஃபிளாஷ் தான் போட்டோ. அது இல்லாம தலைவர் வந்து ஓட்டு போட வந்துட்டாரு அப்படின்றது தலைப்பு செய்தியானதுங்க எல்லா சேனல்லையும். ஏன் நார்த் இந்தியாவில இருந்து சவுத் இந்தியாவில இருந்து எல்லாம் உலகம் முழுவதும் அவருடைய அந்த ஒரு போட்டோ தான் ட்ரெண்டிங். தலைவர்னாலே அது ட்ரெண்டிங் தான், தலைவர்னாலே மாசுங்க. அப்படி ஒரு பப்ளிசிட்டி உடைய மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண்மணி, அவங்க வாக்காளர் தான் நினைக்கிறேன், அவங்க தலைவருடைய ரசிகையாவோ இல்லை யாராவோ இருக்கட்டும், அவங்க பப்ளிக்காவே இருக்கட்டும் வாக்காளர், அவங்க தலைவரை பார்த்த சந்தோஷத்துல துள்ளி குதித்த அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பாருங்க, பக்கத்துல இருந்த அவங்க அப்பாவை அப்படியே மிரண்டு பார்த்துட்டாரு, என்ன தன்னுடைய மகள் இவ்வளவு சந்தோஷம் தலைவரை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். பாருங்க, பார்த்திருப்பீங்க, இதுதாங்க தலைவர் மேல மக்கள் வைத்திருக்கும் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. இதுதாங்க வேற எந்த நடிகராவது எல்லாரும் செயற்கை தாங்க, அவங்களே வந்து மாலையை வாங்கி கொடுத்து எனக்கு வந்து போடுங்க, எல்லாரையும் போன் பண்ணி கூப்பிட்டு நான் வரேன் வாங்க அப்படின்னு, இதுல யதார்த்தமா அவங்க வந்து, அதாவது அதுதான் உண்மையான உணர்வு, அவங்க யதார்த்தமா பாக்குறாங்கல்ல, அது வந்து அது அதுதாங்க, அது நேச்சுரல், அது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். இன்னைக்கு அந்த ரசிகை பார்த்துட்டு அவ்வளோ துள்ளி குதித்த அந்த அற்புத வீடியோவை பார்த்து அவங்க அப்பாவே மிரண்டாரு, தன்னுடைய மகள் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த வீடியோவை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு தொலைக்காட்சியோ இதை ஒளிபரப்ப தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது சிங்கப்பூர் மற்றும் மலேசியா தொலைக்காட்சிகள்ல வந்த வீடியோங்க, இது சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது முழு வீடியோ நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பாருங்க. தலைவருடைய சொந்தங்கள் மட்டும் இல்ல, எல்லா மக்களும் தலைவரை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்க போனாலும் சரி தலைவர் மேலதான் எல்லாருக்கும் ஒரு கண்ணாவே இருக்கும். அதிரடியா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெண்மணி ஒரு மேடம் நேரா வந்து அங்க தலைவர்கிட்ட நிக்கிறாங்க, தலைவருக்கு உடனே அவங்க சொல்ல அங்க கேமரா மேல தள்ளி போங்க தள்ளி போங்க, தலைவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிடறேன்பா அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க தலைவர். இன்னொரு பெண்மணி பாத்தீங்கன்னாக்கா தலைவர் அப்படியே வெச்ச கண்ணை பாங்காத பாக்குறாங்க, அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது வேணா ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த மேடம் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க, நீங்க அவங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தலைவர்கிட்ட நின்று உடனே பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, எல்லாம் விலகி போங்க விலகி போங்க போயிடுவாங்க. இன்னொரு மேடம் பாத்தீங்கன்னா வெச்சகன்னு பார்க்காம அந்த வீடியோ முழுவதும் தலைவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதை பாருங்க, நினைச்சிருங்க பாருங்க, இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற மேடம் நான் வந்து போயிடுவாங்க, பின்னாடி பாருங்க பிங்க் கலர், அவங்க தலைவரையே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அந்த வீடியோ முழுவதும். அந்த வீடியோ முழுவதும் நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், நீங்க பாருங்க உங்களுக்கே புரியும். அதாவது சபையில எத்தனை பேர் கோடான கோடி பேர் வந்து நின்னாலும் சரி அவரை மட்டும்தான் எல்லாரு கண்ணும் தேடும். இதுதாங்க தலைவருடைய அந்த மேஜிக், எல்லாரையும் காந்த சக்தியால தன்னுடைய நடிப்பு திறனால தன்னுடைய நல்ல குணத்தால அவரு இன்னைக்கு கவர்ந்து வச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி உடைய ஒரு மனிதர் இவரை போய், அதாவது இவர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க தேவையில்ல, இவர் சீஃப் மினிஸ்டர் ஆக தேவையில்ல, பிரைம் மினிஸ்டர் ஆக தேவையில்ல, பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் என்ன மரியாதையோ அதை விட பல மடங்கு இவருக்கு கிடைக்குங்க, அவ்வளவுதாங்க, வேற என்னங்க வேணும்.
ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்க, மூணு ஆப்ஷன் காட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.